நிச்சயம் வெறும் தலைமை ஆசிரியர் உத்தரவின் பேரின் மட்டும் வராது இது மேலிடம் வரைக்கும் தெரிஞ்சுதானே அவங்கள அந்த மாதிரி சொற்பொடிவாளர்கள் யார் அவருடைய பின்புலம் என்ன அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன எல்லாம் தெரிஞ்சுதானே மாணவர்கள் மத்தியில் பேச வைப்பாங்க இது எப்படி நடந்தது இது எப்படி அரசின் ஒரு கவனக்குறைவுனு தான் நம்ம சொல்ல முடியும் பள்ளிக்கூடங்கள் தன்னம்பிக்கை சொற்பொடி பேச வேண்டிய இடத்துல போய் நீங்கள் மறுபிறவி கருமா நீ வந்து ஏன் வாழ்க்கையில் விளங்காமல் இருக்கிறேன்னா அது முஞ்சிமம் பாகும் சொல்லிக்கலாம் கோவிலில் சொற்பொழிவில் ஆட்டினா அது வந்து அந்த கருத்தியலுக்கு நம்புகிறவர்கள இடத்துல அது பேசலாம் தப்பு கிடையாது நீங்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் போய் பேசுகிறதுனா குழந்தைகளுக்கு மத்தியில் என்ன பேசணும் குறித்த ஒரு ஆய்வு அது பல்கலைக்கழகங்களில் பேசப்பட வேண்டிய விஷயத்த அந்த வெகுஜனங்களுக்கு மத்தியில கோயிலுக்கு முன்னாடி சொன்னதுனால என்னாச்சு ஒரு பெரிய சர்ச்சை அந்த நேரத்தில் உருவாச்சு இல்லையா அது தான் இதுவும் நீங்க அதை சொல்ல வேண்டிய இடம் பொருள் ஏவம் சங்கீதம் தெரியாதவனா கூட இருந்தாங்க தெரியாத இப்படிப்பட்ட சமயச் சான்றோர்கள்னால் முன்னோடிகள்லாம் இந்த வாழ்ந்த நாட்டில் இவன் பழைய வந்து கர்மா கர்மாவை எல்லாம் சொல்லி தான் நம்மளை கல்வி இருக்கிற குணம் பண்ணான் முன்ஜென்மம் செருப்பு தைக்கிற மையம் செருப்பு தன் தைக்கணும் நெசவாளி மையம் நெசவாளியாவே இருக்கும் அதான குல கல்வி திட்டா அதை தான் விசுவகர்மாங்கிறான்ப்ப இவன் இந்த இந்த இதான் கர்மாவை பேசுறது மூலமா விசுவ கர்மாவுக்கு ஆள்தர்றாங்க அவர் அந்த குருகுல கல்வியே அவர் இத்தனை குருகுலங்கள் இருந்தது அப்படின்றார் அவர் அந்த சுருகுணம் குருகுலம் இருந்தபோது பிற்படுத்தப்பட்டவனுங்க அதாவது பெரிய பண்ணையார்கள் இருந்திருக்கான் பிற்படுத்தப்பட்டவனு முருகனுக்கு பேச்சு போட்டி நடத்துறதையோ கந்தசஷ்டி கவசம் பாடுறதையோ இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இருந்த ஒன்று அதெல்லாம் நம்ம செய்யலாம்னு சொல்ல வரீங்களா இப்படி எனக்கு ஒன்றும் புரியல கடவுள் நம்பிக்கைக்கான விஷயங்கள இந்து சமய அறநிலையத்துறை செய்யலாம் அதுக்காக மாணவர்களுக்கு வந்து போட்டி வைக்கிறதுலாம் வந்து தவறான ஆனால் திமுகவிற்கு எப்பொழுதுமே கடவுள் மறுப்பு கோட்பாடு கிடையாது அங்கிருந்து வந்ததுனால அப்படி ஒரு கோர்த்து விடுறாங்களே தவிர என்னமோ அவங்கெல்லாம் கடவுளுக்கு எதிரானவங்க அப்படி கிடையாது திமுகவில் இருக்கிறவங்கள இவன் தொண்ணூறு சதவீதம் உள்ள தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஜாமியம் தான் ஒரு சில தலைவர்கள் தத்துவம் படிச்சவன் வியாக்கியானம் படிச்சவன் பகுத்தறிவு தெரிஞ்சவன் பரலோகத்துக்கு ராக்கெட் இல்லாமல் எப்படி போக முடியும்னு இவர் பேசியிருக்காரு அதே போல காம உச்சத்துல போயிட்டு கடவுளை பார்க்க முடியும்ன்றாரு தான் தன்னை வந்து ஒரு கடவுளின் சார் இவர் சொல்லியிருக்கார் சில கடவுள் அவதாரம் கடவுள்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு போறாங்க போய் ஒப்படி வாட்றாங்கன்னு எனக்கு வந்து புரியல அதன் தமிழர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள அவரிடமே கேட்போம் வணக்கம் ராஜகம்பீரன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்றுக்கு ஆசிரியர் தினம் நேற்று தமிழ்நாடு எங்கும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகின்ற இந்த வேளையில் அசோக் நகரில் ஒரு அரசு பள்ளியில் மகாவிஷ்ணுன்னு ஒரு சொற்பொழிவாளர் அழைத்து வந்து பேசும்போது அவர் கர்மான்றாரு ஆன்மீகம்ன்றாரு நிறைய விஷயம்ல பேசும்போது ஒரு ஆசிரியர் எந்திரிச்சு வாக்குவாதம் பண்றாரு இதையெல்லாம் நீங்க ஏன் இங்க பேசுறீங்க மறுபுறவினா ஏன் பேசுறீங்க அப்படின்ற வாக்குவாதம் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு பிறகு மகாவிஷ்ணுவை கடுமையான விமர்சனங்கள்ல திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் திமுகவினரும் கேள்வி எழுப்ப இன்றைக்கு அவசரமாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நம்முடைய பள்ளி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரை வந்து பணியிட மாற்றம் அதே போல அந்த மகாவிஷ்ணு என்ற சொற்பொழிவாளரை நான் சும்மா விட மாட்டேன் அவர் எப்படி அரசு பள்ளிக்குள்ளார் வந்து எங்காலும் மேல கை வச்சுட்டு போகலாம் அப்படின்ற துணியில் பேசியிருக்காரு மகாவிஷ்ணு ஒரு அரசு பள்ளிக்கு ஒரு சொற்பொழிவாளராக வராரு அப்படின்னா நிச்சயம் வெறும் தலைமை ஆசிரியர் உத்தரவின் பேர் மட்டும் வராது இது மேலிடம் வரைக்கும் தெரிஞ்சுதானே அவங்கள அந்த மாதிரி சொற்பொழிவாளர்கள் யார் அவருடைய பின்புலம் என்ன அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன எல்லாம் தெரிஞ்சுதானே மாணவர்கள் மத்தியில் பேச வைப்பாங்க இது எப்படி நடந்தது இது எப்படி அரசின் ஒரு கவனக்குறைவுனு தான் நம்ம சொல்ல முடியும் நிச்சயமாக மகாவிஷ்ணு போன்றவர்களை வந்து பள்ளிக்கூடங்களில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு ஆற்றுவதற்காக பேச வேண்டிய இடத்துல போய் நீங்கள் மறுபிறவி கருமா நீ வந்து நீ ஏன் வாழ்க்கையில் விளங்காமல் இருக்கிறேன்னா அது முன்ஜென்மம் பாவம்னு சொல்கிறதுலாம் கோவிலில் சொற்பொழிவில் ஆற்றுனா அது வந்து அந்த கருத்தியலுக்கு நம்புகிறவர்கள் இடத்துல அது பேசலாம் தப்பு கிடையாது நீங்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் போய் பேசுறதுனா குழந்தைகளுக்கு மத்தியில் என்ன பேசணும் சாமானிய மனிதர்களாக இருந்து சாதனை மனிதர்களாக மாறியவர்கள் எப்படி வந்து வாழ்க்கையை எதிர்கொண்டாங்க கல்வி இல்லாமல் கல்வினால எவ்வளோ பெரிய புரட்சியெல்லாம் நடந்திருக்கு கல்வியினால் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்று வரலாற்று நாயகர்கள் பற்றி பேசலாமே தவிர புராண இதிகாச சிந்தனையை வந்து சொல்வதற்கான இடம் வந்து நிச்சயமாக பள்ளிக்கூடங்கள் அல்ல அது அறிவியல் சம்பந்தப்பட்ட இடமா இருக்கணும் அறிவு வளர்ச்சிக்கான இடமா இருக்கணும் அப்படிப்பட்ட இடங்களுக்குள்ள தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர் என்கிற ஒரு தோற்றத்துக்குள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னா இதை விட ஒரு 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 மோசமான முன்னுதாரணம் இருக்கவே முடியாது நம்ம என்னன்னா சமயம் ஒவ்வொரு சமயத்துக்கும் வேறு வேறு கருத்து இருக்கு ஒரு மதம் சொல்றது மறுபிறவியே கிடையாதுங்கிறான் ஒரு மதத்துல இன்னொரு மதத்துல என்ன சொல்றேன்னா மறுபிறவி இருக்குங்கிறான் நீ நாயா பிறப்ப மனுஷனா பிறப்ப இந்த பிறவில நீ பண்ற தப்புக்கு வந்து நீ வந்து வேற மாதிரி கேவலப்படுவேன் அப்படிலாம் பேசுறான் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கருத்து இருக்கிறது அப்ப சமய கருத்துக்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அறிவியல் சான்று இருக்கிறதா அப்படிங்கிறது கிடையாது பெரியார் கூட தான் பெரியார்ட்ட கேக்குறாங்க ஒரு முறை கடவுள் இல்லைன்னு சொல்லி இல்லை அப்ப இந்த மலை இந்த கடல் இதெல்லாம் இருக்கே அதெல்லாம் யார் படைச்சது வானம் பூமியெல்லாம் இருக்கே இந்த பிரபஞ்சத்தை யார் படைச்சது அப்படின்னு பெரியார்ட்ட எதிர்கேள்வி பெரியார் சொல்றாரு இதெல்லாம் யார் படைச்சான்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சது மாதிரி ஒருத்தன் காட்டிக்கிட்டான்னா பேர் மதவாதினாரு அவனுக்கும் தெரியாது இப்போ நீங்கள் வந்து சில இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வானிலை அறிக்கை இருக்குல்ல அது இப்போ கண்டுபிடிச்சிருக்கல முன்னாடியே வான சாஸ்திரம் அப்படி இப்படின்னு சொல்லுவான் புஷ்ப விமானத்தில் பறந்தாரு அப்படின்னு சொல்லுவான் ஏன் புஷ்ப விமானத்தில் பறந்தால் அது அந்த ஏர்போர்ட்டை வச்சுட்டு புஷ்ப விமானத்தை மட்டுமே விட்டு வந்து அரசாங்கம் வந்து சம்பாதிக்கலாமே இதெல்லாம் கதைகள் கற்பனைகள் சரி இது வந்து சமயம் சார்ந்து சொல்லுகிற போது அது புராண கதைகளில் சொல்லப்படுகிற போது அதுக்கு ஒரு புனித மூலம் பூசுவான் அதை நம்புகிறவே நம்பட்டும் அது பிரச்சனை இல்லை குழந்தைகள் மனதில் வந்து இதை விதைக்க வேண்டாமான்னு அறிவியல் சிந்தனை வளரணும் தன்னம்பிக்கை வளரணும் அந்த இடத்துல இது மாதிரியான தேவையில்லாத ஒரு விஷயங்களை செய்திருக்க வேண்டாமங்கிறதான் அவருக்கு இல்லை சார் ஒரு ஒரு மணி நேரம் பேசுறாரு ஒரு முக்கால் மணி நேரம் பேசுகிறாரு ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாருன்னா அதில் இதுவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் தான் அது இப்போ பெரிய அளவுக்கு வைரலாகவும் இது பேசு இருக்கு அவர் ஒரு தன்னம்பிக்கை சொற்படிவாளர்ன்ற அடிப்படையில் தானே உள்ள கொண்டு வந்திருப்பாங்க நிச்சயமாக இது வந்து ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் அவரை பற்றி தெரிஞ்சுதானே அங்கே கொண்டு வந்து பேச வச்சுருப்பாங்க இல்லை அதாவது ரெண்டு வகை இருக்கிறது இப்போ நானும் பல இடங்களில் தன்னம்பிக்கை சொற்பொழிவுகள்லாம் பேச போயிருக்கேன் ஆலியார் அறிவு திருக்கோவிலில் என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்போ பேச போகும்போது நான் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் கூடுவாங்க எனக்கு என்ன எனக்கு வந்து என்ன தத்துவம் இருக்கு நான் இடதுசாரி சிந்தனையில் இருக்கணும் திராவிட இயக்க சிந்தனையில் இருக்கணும் என்ன வகையான சிந்தனை சார்ந்த ஒருவர் அப்படிங்கிற தெரியாமெல்லாம் பிளைண்டாக கொண்டு ஒரு ஆள் நிபாட்ட அப்போ அதுக்கு ஒரு ஆள் பரிந்துரை செய்யணும் சும்மாவும் போயிட முடியாது நம்ம எடுத்தோடனே ஒரு பெரிய அமைப்புக்குள்ளே போகும்போது அந்த அமைப்போட நம்பிக்கைக்கு எதிராக நம்ம பேசிடக்கூடாது சரி அந்த அமைப்புக்கு எதிரான ஒரு கருத்துக்களை நம்ம சொல்லிடக்கூடாது அவங்க ஒரு நம்பிக்கையில இருப்பாங்க அதுக்கு நம்ம மாற்றி பேசிட்டோம்னா அவங்க செட்டப்புக்கு வந்து அது நல்லா இருக்காது அப்போ அவங்க எல்லாமே பார்த்து தான் அழைச்சிட்டு போவாங்க அப்போ அதையெல்லாம் மீறி வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அழைத்தது வந்து தனிநபர் ஆசிரியர்களும் அழைப்பதற்கு உரிமை இருக்குது தலைமை ஆசிரியரோ சக ஆசிரியர்களோ பரிந்துரை செய்து ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி இந்த தன்னம்பிக்கை சொற்படிவாளர் கூப்பிடலாங்க வாய்ப்பு இருக்கிறது சில நேரங்கள்ல வந்து மாவட்ட ரீதியான கல்வி அதிகாரிகளோ உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ சொல்லியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரி பரிந்துரைகளின் வழியாதான் தான் வர முடியும் சரி அவங்க திடீர்னு யாரு என்னன்னு தெரியாம கூப்பிட்டாங்கிறது பொய் அவர் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி அப்புறம் இந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு நீங்க ஒண்ணு இல்ல ஆண்டாள் குறித்த ஒரு ஆய்வு கட்டுரை இருக்குல்ல அது பல்கலைக்கழகங்களில் பேசப்பட வேண்டிய விஷயத்தை கோவிலுக்கு முன்னாடி மேடையை போட்டு பேசினதுனால தான் குழப்பமா சந்தனையான் தைரமுத்து மேலே வழக்கு போட்டதுலாம் என்ன காரணம்னா அது வந்து ஒரு ஆய்வறிக்கை அது அறிவுசார் மக்களுக்கான உரையாடல் சரி இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்துலாம் சில அறிஞர்கள் மேற்கோள் காட்டி அப்படின்னு சொல்றது அறிஞர்களுக்கு மத்தியில பாதிக்கப்பட வேண்டிய விஷயம் சரி அந்த வெகு ஜனங்களுக்கு மத்தியில கோயிலுக்கு முன்னாடி சொன்னதுனால என்னாச்சு ஒரு பெரிய சர்ச்சை அந்த நேரத்துல உருவாச்சு அது மாதிரி தான் இதுவும் நீங்க அதை சொல்ல வேண்டிய இடம் பொருள் ஏவல் இருக்கு எல்லாத்துக்கும் சங்கீதம் தெரியாதவனா கூட இருந்துடலாம் இங்கீதம் தெரியாதவனா இருக்க கூடாது தெரியாம பேசுனது பிரச்சனை சார் மகாவிஷ்ணு விஷுவை நம்ம இவ்வளவு ஹைலைட்டா பேசக்கூடிய நாம இந்த அரசாங்கமும் சில விஷயங்களை எடுத்து செய்கிறாங்கல்ல இப்போ இந்து அறநிலையத்துறை வேக வேகமாக மாணவர்களுக்கு நாங்கள் வந்து முருகனை பற்றிய பேச்சு போட்டியெல்லாம் நடத்துவோன்னு சொல்கிறதும் முருகர் மாநாட்டில் தீர்மானம் போடுறதும் கந்த சிருஷ்டி கவசத்தை பாட விடுவோன்றதும் இதெல்லாம் வந்து இது சரியா முதல்ல திராவிட இயக்கம் பகுத்தறிவாளர்கள் இது வந்து ஆன்மீகத்தை பள்ளிக்குள்ளார பேசக்கூடாதுன்னு ஒரு வாத்தியார் பேசுகிறத பரவாயில்ல வாட்ஸ்அப் இந்த வாத்தியார் சிறப்பாக கேள்வி கேட்டாருங்க அவர் பொங்கி எழுந்துட்டாருங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நீர் தீர்மானத்தைலாம் போட்டு மாணவர்கள் வந்து கந்த கவசத்தை பாடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் நியாயமா முதல்ல அதாவது தவத்திரு குன்றக்கூடிய அடிகளாரு சைவ மடாதிபதியா இருந்தவரு அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க என்ன வேலை செஞ்சாரு அப்படின்னா சமய நல்லிணக்க மாநாடு நடத்தினார் அவர் ஒரு திருவருள் பேரவைன்னு ஒண்ணு நடத்தி வச்சுக்கிட்டு அவர் நடத்தின விழாக்கள் பூரா நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மத நல்லிணக்க மாநாடு நடத்துவார் ஒவ்வொரு ஊர்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு கிறிஸ்டின் பாதிரியாரு ஒரு இஸ்லாமிய தலைமை குரு ஒரு இமாம் ஒரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு இந்து சாமியாரா இருக்கிற ஒரு பெரியவர் மூன்று பேரையும் மேடையில் அமர்த்தி மூன்று சமயங்களும் சொன்ன நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு நம்ம சகோதரர்களா இருப்போம் அப்படின்னு ஊர் ஊரா போய் என்ன செஞ்சாரு குன்றக்கூடிய அடிகளார் வந்து தன் வாழ்நாள் அவருடைய நூற்றாண்டு விழா இந்த வருடம் வாழ்நாள் முழுக்க வாழ்நாள் முழுக்க வந்து அவர் அந்த வேலையை செஞ்சாரு அவர் வந்து ஆன்மீக மாநாடுகள்ல போய் பேசும்போது கூட என்ன சொல்லுவார்னா மனிதனுக்கு உதவி செய்யாம கடவுளை அடையவே முடியாது நீ கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்க முகத்துல முழிக்காம நேர கொண்டு வந்து கோவில் உண்டியல்ல போட்டேன்னா பசித்த வயிறுகளுக்கு தராத உன்னுடைய செல்வத்தை கோவில் உண்டியல்ல போட்டேன்னா அதை கடவுள் ஏற்க மாட்டார்னு பேசுவார் உங்க ஆன்மீக மாநாட்டில் சரி அப்படிலாம் வந்து சமய சான்றோர்களாக மடாதிபதிகளாக இருந்தவர்கள் எல்லாம் நல்ல முற்போக்கான சிந்தனை கொண்டவர்களாக இருந்த நாடு தமிழ்நாடு அதனாலதான் அவர் பெரியாரும் கொன்றக்கூடிய அடிகளாரும் கலந்து கொண்ட கூட்டங்கள் உண்டு அங்க கூட கொன்றக்கூடிய இடையில என்ன சொல்றாரு கடவுளின் பேரால வந்து என்னுடைய கல்வியை பறிச்சுட்டான் என் மக்களுக்கு அதிகாரமற்றவனாக வச்சுருக்கான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக வச்சிருக்கான் உரிமையற்றவனாக வச்சுருக்கான் வழிபாட்டு உரிமை கூட இல்லாமல் வச்சுருக்கான் இதையெல்லாம் நான் ஆத்திகர்கள் நாங்கள் தானே கேட்கணும் நாங்கள் கேட்காமல் விட்டுனனுடைய நாங்கள் இந்த மக்களுக்கு இழைத்த அநீதிக்காக நாத்திகர்கள் பேசுகிறாங்களே நாத்திகர்கள் கோயிலுக்குள்ளே விடுங்கன்னு சொல்கிறாங்களே அவங்க எல்லா மக்களையும் அனுமதிங்கன்னு சொல்கிறாங்களே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகட்டும்னு சொல்கிறாங்களே அப்போ சமய வளர்ச்சிக்கு நாத்திகர்கள் வந்து போராடுகிற போது நான் ஒரு மனசாட்சி உள்ள கடவுள் நம்பிக்கையாளன் எப்படி இவர்களை பாராட்டாமல் இருக்க முடியும் அப்படின்னு அவர் பாபர் மசூதி இடித்தப்ப ஒரு கண்டன ஊர்வலத்தை கொன்றக்கூடிய அடிகளாக நடத்தினார் எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க இஸ்லாமியர்கள் யாரும் பங்கேற்க கூடாது யாரும் பங்கேற்க கூடாது ஏன்னா உங்களுக்கு எங்கள் பெயரால் இந்துக்களின் பெயரால் இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு இந்துக்கள் நாங்கள் ஊர்வலம் போறோம் அப்படின்னு மதுரையில் ஊர்வலம் போனார் இப்படியெல்லாம் சமய சான்றோர்கள் இருந்த நாடு இது எல்லாரும் நல்லிணக்கத்தோடு இருக்கணும் மண்டைக்காடுல வந்து கலவரம் நடந்த போது அவர் போய் சமாதானம் செய்வதற்கு எம்ஜிஆர் காலம் எம்ஜிஆர் ஆட்சி காலம் அப்போ போய் சமாதானத்திற்காக போய் நின்றது அப்ப இப்படிப்பட்ட சமய சான்றோர்கள்லாம் முன்னோடிகள்லாம் இந்த வாழ்ந்த நாட்டுல இப்ப பழையபடி வந்து கர்மா கர்மாவை எல்லாம் சொல்லிதான் நம்மள கல்வி இருக்க பண்ணான் முன் முன்ஜென்மம் செருப்பு தைக்கணும் மையம் செருப்பு தைக்கணும் நெசவாளி மையம் நெசவாளியாவே இருக்கணும் அதான கூட கல்வி திட்டம் சரி

கல்வி கற்ற ஒருத்தன் தான் அவனுக்கு கணக்கு வழக்கு பார்க்க முடியும் இவனுக்கு கணக்கு தெரியாது கிடையாது கம்ப்யூட்டரும் கிடையாது கணக்கு வழக்கம் தெரியாது கல்வி அறிவே கிடையாது ஒரு சில சமூகத்தை தவிர உயர் சாதி என்று கருதி கொடுக்குற ஒரு சில சமூகத்தை தவிர அனைவருமே கல்வியற்றவர்களாக தானே இருந்தா குருகுலம் தானே நம்மளை கல்வியற்றவர்களாக வச்சிருந்துச்சு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும்தான் கல்வி மற்றவன்லாம் படிக்க முடியாம நம்ம அதாவது கண்ணிருந்தும் குருடர் ஆகின்ற மாதிரி அறிவு குருடர்களா நம்மளை ஆக்கணதே வந்து குருகுலம் தானே அந்த குருகுலத்தை ஒருத்தன் பெருமையா எங்கேயும் வந்து பேசுறான் பாருங்க பள்ளிக்கூடத்துல வந்து பேசுறான் பள்ளிக்கூடம் தான் தாழ்த்தப்பட்டவன் படிக்கிறான் ஒடுக்கப்பட்டவன் படிக்கிறான் சிறுபான்மை படிக்கிறான் பெண்கள் படிக்க வர்றாங்க ஆமா அந்த காலத்தில் நம்ம அம்மாவுக்கு முந்தின காலத்தில் பாட்டி காலத்தில் ஏன்னா வயசுக்கு முந்தான வெளியே விட மாட்டாங்களே படிக்க அனுமதிக்க மாட்டாங்களே குருகுலம் தான் நம்மளை கல்வி இல்லாமல் வச்சு இல்லை சார் நீங்கள் சைவ சமயத்தெல்லாம் குறிப்பிட்டு இந்த மாதிரி முருகனுக்கு பேச்சு போட்டி நடத்துறதையோ கந்தசஷ்டி கவசம் பாடுறதையோ இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இருந்த ஒன்று அதெல்லாம் நம்ம செய்யலாம்னு சொல்ல வரீங்களா இப்படி எனக்கு ஒன்றும் புரியல இல்ல கடவுள் நம்பிக்கைக்கான விஷயங்களை இந்து சமய அறநிலையத்துறை செய்யலாம் அதுக்காக மாணவர்களுக்கு வந்து போட்டி வைக்கிறதுலாம் வந்து தவறான விஷயம் அதுதான் நான் கேட்குறேன் அது தவறானது இந்து சமய அறநிலையத்துறை வந்து சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்யலாம் அங்கு வந்து பல பேர் பேசலாம் அதெல்லாம் சரியான விஷயம்தான் ஏன்னா ஒரு சமய வளர்ச்சிக்கான அதற்கான நிதியிலிருந்து அவங்க என்ன நாத்திய பிரச்சாரமா பண்ண முடியும் அவங்க வந்து சமய சொற்பொழி ஆட்டலாம் அதனுடைய நீட்சி தான் இந்த மாதிரி தீர்மானம்லாம் போட்டு மாணவர்களுக்கு வருட வருடம் அந்த அதாவது ரெண்டு வகையா நம்ம பாக்குறோம் பெரியார் கூட எங்கேயாவது பெரியார் வந்து குலதெய்வ வழிபாடு எல்லாம் இருக்குல்ல ஐயனார் வழிபாடு பாண்டி கோயில சாமி கும்பிடுறேன் அந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் இருக்குல்ல கிராமப்புற தெய்வ வழிபாடுலாம் இருக்குல்ல அது குறித்து எங்கேயாவது கண்டனமா பேசி இருக்கிறாரு நிறுவனமயமாக்கப்பட்ட வைதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சுரண்டக்கூடிய இடத்த தான் கண்டிச்சிருக்கிறார் இப்ப எளிய மக்களினுடைய கடவுள் நம்பிக்கைக்குள்ள பெரியார் வந்து கை வைக்கவே இல்ல ஏன் அவர் வைக்கலைன்னா சாமானியனுக்கு வந்து வாழ்க்கை மீது எந்த நம்பிக்கையும் இல்லாத போது ஏதோ ஒரு நம்பிக்கையை பிடிச்சு அவன் கரையேறிக்கிட்டு இருக்கான் அப்போ இதை வைத்துக் கொண்டு சுரண்டுகிறவர்கள் இதை வைத்துக் கொண்டு நம்மளுடைய சமூக வளர்ச்சியை தடுக்கிறவங்க யாரும் அவங்களுக்கு எதிரான கோபம் தானே தெரியல சமயத்துக்கு எதிரானவர்களே அல்ல தானே கடவுள் நம்பிக்கை உடையவன் தானே வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை வைக்கம் வீரர்னு பெரியார் பட்ட வச்சிருக்கான் ஆஹ் நான் ஆடு மாடுகளும் நாய்களும் நடமாடுகிற தெருக்களிலும் மனிதர்களை நடமாடக்கூடாதுன்னு சொன்னதுனால தானே அவர் அழைச்சிட்டு போறாரு அப்போ வழிபாட்டு உரிமை மீட்டு கொடுத்து போய் இவ்வளவு பேர் சாமி கும்புறான அது காரணம் திராவிட இயக்கம் ஓகே கூட்டம் கூட்டமா போய் சாமி கும்புறான்ல அது காரணமே திராவிட இயக்கம் இல்ல சார் பெரியாரியும் திராவிடம் பகுத்தறிவு திமுக வந்து அதை ரொம்ப ஹைலைட்டா பிடிக்கிறாங்க ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னாரு ரைட்டு ஆனால் இவங்க திராவிட மாடல் திராவிட மாடல் இந்துத்துவா சக்திகள் இங்க வந்துடக்கூடாது பிஜேபி எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எஸ் எதிர்ப்புன்னு வலுவா சொல்றோம் நாம இந்த முறம் கந்த சஷ்டி கவசம் மாணவர்களை பாட வைக்கிறோம்னு சொல்றதும் விநாயகர் சதுர்த்திக்கு உறுதிமொழி எடுக்க வைக்கிறதும் திடீர்னு அது வேகமாக பரவும் அதை திரும்ப பெறுறதும் இதெல்லாம் என்ன நடைமுறை இதெல்லாம் எப்படி இது அதிகார மையத்துக்கு திராவிட மாடல் அரசுக்கு தெரியாமலே இதெல்லாம் நடந்துரு தான் என்ன அப்படியா பாருங்க அரசியல் பூர்வமாக நாம் எவ்வளவு பகுத்தறிவு பேசினாலும் சமூக நீதி பேசினாலும் என்ன விஷயங்களை பேசினாலும் பண்பாட்டு தளத்தில் சாமானிய மக்களுடைய வாழ் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த கருத்துக்கள் ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள்ங்கிறது அன்றாட வாழ்க்கைக்குள்ள மனிதனுக்கு இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா வாழ்க்கையில வந்து அதாவது இது ரொம்ப எளிதானது விவேகானந்தர் சொன்ன ஒரு வாக்கியம் அது ஒரு மனிதனுக்கு நினைத்தது நடக்காத வரைக்கும் மரணம் என்கிற ஒன்றை வந்து ஒரு மனிதனால வெல்ல முடியாம இருக்கிற வரைக்கும் சரி கடவுள் என்கிற நம்பிக்கையை அவன் கைவிட மாட்டான் இதான் யதார்த்தம் எவ்வளவு பகுத்தறிவு பேசலாம் அறிவியல் பேசலாம் எல்லாமே பேசலாம் பிராக்டிக்கல் லைஃப்ல என்ன பண்ணுவான்னா ஒரு இருட்டுக்குள்ள சுடுகாட்டை தான் அந்த ஊருக்குள்ள போகணும் நடராத்திரில அப்படின்னா அவனுக்கு அந்த சுடுகாட்டை கடக்கும் போது ஒரு பகீர்னு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பணமரம் இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து பதட்டம் ஆகிடும் சரி அவன் ஒரு பாட்டு பாடுவான் பாட்டு பாடி அவன் சத்தத்தை கேட்டு அவனே தைரியமாகி அச்சம் என்பது மடமையடாண்ட மாதிரி ஒரு பாட்டை தான் அந்த இடத்த கடக்க முடியும் இது ஒரு உளவியல் சிக்கல் இது மனிதன் வந்து தோல்வி ஏற்றுக்கொள்ள மாதிரி மரணத்தை ஏற்றுக்கொள்ள மாறுக்கிறான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது அந்த இறை நம்பிக்கையுமே இறை நம்பிக்கையை நம்ம குற்றப்படுத்த முடியாது யாரையுமே அது எளிய மனிதர்கள் நம்பிக்கை அதுக்கு திராவிட இயக்கம் எதிரானதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது பெரியார் சேர்த்தே சொல்றேன் பெரியாரும் தொடக்க காலத்துல ஒரு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்புனவர் தான் இதை வைத்துதான் இவ்வளவு ஏமாற்று வேலையும் பண்ணிருக்கான் இந்த கடவுள் நம்பிக்கை வச்சுதான் இவ்வளவு வேற கல்வியற்றவர்களா நம்ம மக்கள்ல பெரும்பான்மை மக்களை வந்து என்ன பண்ணிட்டேன் கல்வியற்றவர்களா வச்சிருக்கான் இதை வச்சுதான் நம்மளை அதிகாரமற்றவனா வச்சிருக்கான் இதை வச்சுதான் உழைப்பு சுரண்டா நடத்திருக்கான் ஏன்டா அவன் கோடி சொன்னா இருக்கா நீ ஏண்டா வந்து காலம் பூரா கஷ்டப்படுறேன்னு கேட்டா இதெல்லாம் கருமா இதெல்லாம் விதி முன்ஜென்ம பாவம் அப்படின்னு நம்மளை காலம் பூரா மனிதர்களை சுரண்றதுக்கு இது ஒரு கருவியா வச்சிருந்தாங்கிற கோவம் இருக்குல்ல சரி அந்த கோவம் தான் கடவுள் இருப்பே தவிர நம்ம இல்லாத கடவுளை ரைட் பெரியாள் அவர் லாஜிக் படி நான் கேட்கிறேன் இப்போ எதுக்கு நீங்க எனக்கு எதுக்கு நீங்க வந்து மாத்தேச இருக்கிய மாத்தேச எதுக்கலாம் மாத்தேசன்னு ஒரு ஆள் இல்லாதப்போ நான் அப்படி எதுக்க முடியும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவர் என்ன சொல்றாரு எடுத்தடுப்புலேயே வந்து என்ன சொல்றாரு சாதி கூடாதுங்கிறாரு இல்லங்கயா அது சாஸ்திரத்துல அப்படிங்கிறாங்க பெரியார் அப்ப சாஸ்திரம் கூடாதுங்கிறாரு இல்லையா சாஸ்திரம் கூடாதுங்கிற கூடாது வேதத்துல சொல்ல போட்டிருக்கா அப்படி என்றால் வேதம் கூடாதுங்கிறாரு வேதம் கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா இது கடவுள் சொன்னேன் அப்படின்னா கடவுள் கூடாது அதாவது சாதி என்கிற நச்சு மரத்தை வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் கடவுளுங்கிற அடிமரத்தை விட்டாம சாதிங்கிற இந்த கிளை மரத்தை இந்த நச்சு மரத்தை என்னால சாக்கியவே முடியல சரி அந்த கோபம் தான் கடவுள் மறுப்பை தவிர கடவுள் மறுப்பு என்பது அதல்ல ஆனால் திமுகவிற்கு எப்பொழுதுமே கடவுள் மறுப்பு கோட்பாடு கிடையாது அங்கிருந்து வந்ததினால அப்படி ஒரு கோர்த்து விட்றாங்களே தவிர என்னவங்கெல்லாம் கடவுளுக்கு எதிரானவங்க அப்படி கிடையாது திமுகவில் இருக்கிறவங்களில் இவன் தொண்ணூறு சதவீதம் இல்லை தொண்ணூற்றொம்போது சதவீதம் தான் ஒரு சில தலைவர்கள் தத்துவம் படித்தவன் வியாக்கியானம் படித்தவன் பகுத்தறிவு தெரிஞ்சவன் ஒரு சிலர் விதிவிலக்குகள் தான் எல்லா இடத்துல இருப்பான் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும்னு தான் மாணவர்கள்கிட்ட பேச விடுறாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தாமு நடிகர் தாமு இந்த மாதிரி மாணவ மாணவிகளை மாணவர்களை அளவிக்கிறாரு தான் அவரை அவரு பேசி ஒரு கூத்து நடந்து அவரை கடைசியில் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ட்ராக்கை எடுத்து பார்த்தா பரலோகத்துக்கு எப்படி ராக்கெட் இல்லாம போகலான்னு பேசியிருக்காரு சார் அதே போல காம உச்சத்துல போய் கடவுளையே பேசி பேசியிருக்காரு இப்படி ஒருத்தர் எப்படி மாணவ மாணவிகள் மத்தியில பேச அனுமதிக்கிறாங்க அதாவது அரசு பள்ளியில் அனுமதிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா அன்பில் மகேசியா அவர் சந்தித்ததாக சில புகைப்படங்கள் வெளியே வருது லியோனி பாடநூல் கழக தலைவர் அவரை பார்த்ததா புகைப்படங்கள் வருது அவர் டிராக் ரெக்கார்டே தெரியலன்னு எல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல எல்லாரையும் மீட் பண்ணிருக்காரு இவர் எப்படி அப்போ இது ஏறக்குறைய தெரிஞ்சு அனுமதிச்சு இங்க தவறு நடந்திருக்குன்னு இப்ப வந்து எல்லாரும் ஒரு அப்படியே ஒரு இது பண்ற மாதிரி தெரிந்து அனுமதிச்சிருக்க மாட்டாங்க அறகுறை தகவல வந்து அனுமதிச்சிருப்பாங்க அது முழுசா வெளிப்படும் இந்த மாதிரி நடவடிக்கை இந்த டைட்டிலே கொஞ்சம் பாருங்க பரலோகத்துக்கு ராக்கெட் இல்லாம எப்படி போக முடியும்னு இவர் பேசியிருக்காரு அதே போல காம உச்சத்துல போயிட்டு கடவுளை பார்க்க முடியும்ன்றாரு பெரிய கவிஞனா இருப்பா தன்னை வந்து ஒரு கடவுளின் அவதாரம்ன்றாரு சார் இவர் சொல்லியிருக்காரு சில கடவுள் அவதாரம் கடவுள்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு போறாங்க போய் சொப்படி வாட்டுறாங்கன்னு எனக்கு வந்து புரியலை கடவுளா இருக்கிறவங்க அதுக்காக எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்கலாமே அப்ப இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை கூட அவங்க வந்து பாசிட்டிவா வேற சைடுல பிஸ்னஸ் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த விளம்பரத்தை பயன்படுத்தி கொண்டு மகாவிஷ்ணு வந்து இந்த பக்கம் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அவர் ஏதோ தொலைக்காட்சியிலையும் அதுலயோ ஸ்டாண்டப் காமெடியா இருந்திருக்காரு இது அதனால தான் இவ்வளவு காமெடி சொல்லியிருக்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு இவ்வளவு பரவகத்துக்கு நேரடியா போறது என்ன வெளிநாட்டுக்கு போனா பிளைட்ல போவாரா எப்படி போவாருன்னு தெரில புஷ்ப விமானத்தில் போவாரான்னு நமக்கு தெரியல அதனால் இப்போ என்னென்னா திராவிட இயக்கமே பேச்சாளர்களால் வளர்ந்த இயக்கம் ஆமாம் அறிவுசாரி இயக்கம் அது

காந்தி வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவரு பாரதியார் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஆனா பிற சமயங்களை இழித்தும் படித்தும் பேசுவதற்கு அவங்க ஒருபோது கரெக்ட் அதுக்காக குன்றக்கூடிய அடிகளார குன்றக்கூடிய அடிகளாருக்கு சமய நம்பிக்கை உண்டு சமய வெறுப்பு உண்டா கிடையாது அதனாலதான் பாபர் மசூதி இடிக்கும் போது நாங்க போய்க்கிறோம் நாங்க அதை கண்டிக்கிறோம் ரைட் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கான் தூணிலும் இருக்கான் திருமலம் இருக்கான் பாபர் மசூதியில் இருக்க மாட்டானா கடவுள் சரி அப்படின்னு கேட்டவர் அவரு அதனால யாருடைய சமய நம்பிக்கைகளையும் யாருடைய இதையும் அவமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பு செலுத்தினா போதும் அன்பே சிவம்ங்கிறது அதுதான் அர்த்தம் கடவுள் நம்பிக்கை அன்பின் வழிபட்டதா இருக்கிற பட்சத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை இது மாதிரியான குளறுபடிகளை குறுக்குச்சால் ஓட்டுற வேலைகளை ஆட்களை கண்டுபிடிச்சா நம்ம சோஷியல் சோசியல் மீடியால கண்டுபிடிச்சு கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறாங்களே தவிர இவங்களுக்காக எடுக்கிறாங்க இல்லையேங்கிற கோபம் பல பேருக்கு இருக்கு இனியாவது மாறட்டும் மாற்றம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிய நன்றி